ஹீமோகுளோபின் அளவு அஞ்சு ஆறு அப்படின்னு கூட நிறைய பேருக்கு வந்துடுது அந்த மாதிரி வந்துட்டாலே உடனே என்ன சொல்லுவாங்க டாக்டர் எல்லாருமே நீங்கள் அயன் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லுவாங்க ஸோ அயன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடாமல் நம்ம ஒரு ஒரு வாரத்திலேயே ஹீமோகுளோபின் அளவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி எவ்வளோ சீக்கிரமாக அதிகப்படுத்துறது அதுவும் ரொம்ப சுலபமாக பேச்சம்பளம்லாம் நம்ம விரும்பி சாப்பிடவே முடியுது இல்லை அதனால் அதை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிப்பியை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் வாங்க நான் ஒரு எழுவத்தஞ்சி ரூபாய்க்கான பேர் சம்பளம் தான் எடுத்திருக்கேன் அது விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் வேக விட்டு நல்லா ஆற விடணும் இது கூடவே நம்ம எப்போவுமே பேர் மட்டும் சாப்பிட்றத விட செவரொட்டி சாப்பிடணும் அது கூடவே முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் அளவு ஒரு வாரத்துலேயும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பீட்ரூட் ரொம்பவே நல்லது அதையும் கூட சேர்த்துக்கங்க இதை வந்து இப்போது நல்லா ஆரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அரைப்பட்டு வந்துடும் இப்போ அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஒரு கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா கரைச்சி உரவாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பேரிச்சம்பளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு கிண்டும்போது அது வந்து தேஞ்சிரும் ஸோ அதனால் குறைவான தீயில் வச்சு நல்லா இது எல்லாத்தையும் கிண்டி கொடுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கலர் மாறி வரும் அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கும்போது பேரிச்சம்பளம் பீட்ரூட்டு முருங்கைக்கீரை செவரொட்டி இது எல்லாமே வாரத்தில் டெய்லி ஏதாவது ஒன்று டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் எல்லாமே இந்த கலருக்கு வரும்போது தான் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க இப்போ கரெக்டாக ரெடி ஆகிருச்சு எல்லாமே கலர் மாறிடுச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த கான்ஃப்ளவரையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது எல்லா இடத்துக்குமே படுற அளவு கிண்டி கொடுங்க குறைவான தீயில் வச்சால் தான் நமக்கு கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூடவே முந்திரி பாதாம் பிஸ்தா ஸோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட எல்லா நட்சையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் அப்படியே நம்ம பாத்திரத்தில் கிண்டும் போது பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் இது தான் நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்ல கொஞ்சம் நார்மலான ஹீட்டில் வச்சு கிண்டி கொடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இது மாதிரி செய்து சாப்பிடும்போது நமக்கு ஹிமோகுளோபின் அளவு சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அது கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பக்குவம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டல ரெடியாகிருச்சு இதை விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம மாற்றிக்கலாம் இது மாதிரி மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு காலையிலையும் நம்ம ஈவினிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சாப்பிடலாம் இதை வந்து டீ டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அன்றாட வாழ்வில் டெய்லி கூட நம்ம சுட சுட செய்து சாப்பிட்டுக்கலாம் இதை கட் பண்ணி தான் சாப்பிடணுன்னு கிடையாது ஒரு ஸ்பூன் போட்டு கூட நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம் இது மாதிரியெல்லாம் செய்து சாப்பிடும்போது நமக்கு ஹீமோகுளோபின் அளவு எப்போவுமே குறைவாகவே ஆகாது இது பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே மஸ்கட் அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செஞ்சிட்டோம் அப்படின்னு இது போல சூப்பரான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க பாய்